ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே நான் மூணு வீடியோ போட்டிருக்கேன், இது எதுக்கு அப்படி போட்டேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து அன்னைக்கு நான் வந்து தக்காளி செடியும் கொத்தமல்லியும் வந்து வரல, இன்றைக்கி வந்து நல்லா வந்துருச்சு. இங்கே ரெண்டு பக்கம் இருக்க மண் பார்த்திங்கன்னா உழுது விட்ட மண் பூராமே மழை பெஞ்சனால உழுது விட்டு மக்காச்சோளம் பதிச்சிருக்கோம். ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால செடிகள் வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து இல்லை ரைட் சைடில் ஒரு தக்காளி செடி தெரியும், போய் உங்களுக்கு வந்து தெரியும். அது பூரா வந்து அந்த வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். அது பூரா வந்து பிஞ்சாக இருந்துச்சு, பூரா வந்து நல்லா வந்து வளர்ந்துருச்சு. காமிக்கிறேன் வந்து தக்காளி வந்து இப்போ வந்து இன்னும் முளைக்கலை, குட்டி குட்டி காயாட்டில் இருக்குது, இன்னும் வந்து பழம் ஆகலை. இந்த இங்கே ஒரு தக்காளி இருக்குது, நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தக்காளி செடி இருந்தால் இங்கே ஒரு தக்காளி இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஆ, தக்காளி செடி ஒரு தக்காளி வந்து வந்துருச்சு. இருங்க, அங்கிட்டு போய் பார்க்கலாம். அங்கிட்டு வந்து இதோட நல்லாயிருக்கு, ஏன்னா கஜ கஜன்ட்டு இருக்கு. அங்கிட்டு போனோம்னா உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு தக்காளி செடியில் ஒரு தக்காளி வந்திருக்கு, தெரியுதா? இந்த இதுக்கு மேலே போக வேண்டாம், ஏன்னா ஃபுல்லாக இருக்குல்ல, அதனால் வந்து ரெண்டடிக்குது. இங்கே வந்து ரொம்ப காற்று அதிகம், ஏன்னா பக்கத்துலேயே வந்து காத்தாடி வேறு இருக்கா, அதனால் வந்து வீடியோவை என்னால் அவ்வளோக்கா கிளியராக எடுக்க முடியல. அதிலிருந்து எப்படி நம்ம வந்து லெஃப்ட் சைட் திரும்பினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. மேலேயே காத்தாடியும் இருக்குது, பக்கத்துலேயே காத்தாடி, அதனால் செம காத்தடிக்கும். இங்கே வந்து சின்ன பேப்பர் கூட கீழே வச்சிட்டோம்னா எங்கிட்டாவது பறந்து போயிடும். இங்கேருந்து நம்ம லெஃப்ட் சைடு பிடிச்சோம்னா இது வந்து கொய்யா மரம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தென்னை மரம், அதாவது என்ட்ரன்ஸில் இருக்குது. இது ஒரு மாதுளங்கன்று, தெரியுது உங்களுக்கு வந்து மாதுளங்கனியெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே வந்து இந்த பக்கம் வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இது வந்து பூசணிக்காய் வந்து போட்டிருக்கோம். இங்கிட்டு லெஃப்ட் சைடில் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வெங்காயம் செடியெல்லாம் போட்டிருக்கோம். சில சில வெங்காய செடிகள்லாம் வந்து இருக்குதுங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். அது இருக்குது, பூசணிக்காய் செடி வரல, வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். போனீங்கன்னா பழைய மலைக்கு, அதாவது பழைய இதில் இருந்தது இல்லை, கொத்தமல்லியெலாம் நம்ம வந்து பதியமிட்டிருந்தோம்ல, அந்த கொத்தமல்லி செடி தாங்க இதெல்லாம். பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுறதெல்லாம் வந்துருச்சு, ஏன்னா ஒரு கிலோ 20 ரூபான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மழை, இன்னொரு மழை பெஞ்சா செடி பூரா வேஸ்ட், அவ்வளோதான் அழுகிடும். அதனால் டக்குன்னு வந்து நம்ம அறுவடை பண்ணோம் பாருங்கள். காற்றுக்கு அதுக்கும் தென்னை மரம் ஓலையே வந்து கீழே விழுந்துருச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். நல்லா வந்து கொத்தமல்லியெல்லாம் செலும்பாக வந்து வளர்ந்துருச்சு, நல்ல வாசமாக இருக்குது. இது வந்து எந்த மருந்துமே நாங்கள் வந்து அடிக்கலை, பூரா இயற்கை உரங்கள் தான் பயன்படுத்தினோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா இது வந்து கண்வெளி மருந்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடம் அந்த வேலியெல்லாம் போட்டிருந்தது. முதல் வீடியோலேயே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன், இப்போ எல்லாம் வந்துருச்சு. நான் அதையும் உங்களால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து இப்போ நான் எதில் நடந்து போயிட்டுருக்கேன்னா தண்ணி விடுற பார்த்தியில் நடந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா தண்ணி விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, பூர்வாதாரமும் நடந்து போகிறேன். இந்த புல் இருக்குல்ல அதில் தான் நம்ம நடந்து போகணும் பார்த்தா, அதில் நடந்து போகல. ஏன்னா அங்கிட்ட வந்து பூசணிக்காய் செடி வச்சுருக்கோமா, அதில் ஏதாவது கால் கீழ்பற்றுமோ சொல்லிட்டு நான் இங்கிட்ட வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கங்கே செடிகள் இருக்குது பூசணிக்காய். நீங்கள் இன்னும் என் சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் பூசணிக்காய் செடி தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அவரைக்காய் செடி வந்து தோட்டம் வந்து காமிச்சிருக்கேன். திருப்பி ஏன் அப்படி காமிக்கிறேன் அப்படின்னா இது வந்து விதைக்காக வந்து இப்போ நிற்கிது, ஏன்னா ஃபுல் அவரைக்காய் எல்லாத்தையும் வந்து முடிஞ்சளவு வந்து பறிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைக்காக அவரைக்காய் வந்து விட்டு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் வந்து பறிச்சிட்ருக்காங்க. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா செடி பூரா அந்த பூ வந்து விட்டுருக்கு, மலைக்கிறதுக்கும் போச்சு. இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு அவரைக்காய் தான் சில செடிகளில் இருக்குது. அன்றைக்கி நான் வந்திருந்தபோது உங்களுக்கு நிறையா காமிச்சேன். இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரா விதைக்காக விட்டுருக்காங்க சரிங்களா. அது பூரா சொட்டு நீர் பாசனம் தான், முன்னையே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ பூரா உங்களுக்கு வந்து சேரும்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கும் அண்ட் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இப்போ இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.